ஹாய் எவ்ரி ஒன், நான் அக்ஷரா. இன்றைக்கி நான் வந்து உங்களோட ஷேர் பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டேன் ரிமூவல் ஃபேஸ் பேக். இந்த பேக்குக்கு நம்ம வெறுமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் போட்டாலே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னோடய ஃபேவரட்டான பேக், நல்ல எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக் இது. இந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நம்மளுக்கு வந்து கடலை மாவு வேணும். கடலை மாவு நீங்கள் வீட்டில் செஞ்சது கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கடையில் வாங்கினது கூட வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ நான் செய்ய போகிற ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்டப்பனாக டேன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து 7 டேஸ் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டினியூஸாக. ஏன்னா எவ்ரிடே ஃபேஸ் பேக் மாதிரி தான் இருக்கும் இது. உங்களுக்கு அவ்வளோ சிவியரான டேன் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு வாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பீட்ரூட் பவுடர். பீட்ரூட் பவுடருக்கு நான் யூஸ் பண்ண பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ப்ஸ் குன்னஸோட பிராண்ட். இப்போ இது மாதிரி ஒரு பாட்டில் பேக்கேஜிங்கில் போட்டிருக்காங்க, இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. பீட்ரூட் பவுடர் வந்து உங்களுக்கு டேனை லைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மூணாவது இன்க்ரீடியன்ட் வந்து ஆரஞ்சோட பீல் இருக்குல்ல, அதோட பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நான் யூஸ் பண்ண பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ப்ஸ் குன்னஸோட இந்த ஆரஞ்சு பீல் பவுடர். இது வந்து அன்இவன் ஸ்கின் டோன் வந்து ஈவன் டோன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸும் கொடுக்கும். வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் இல்லை, ஜஸ்ட் ஆரஞ்சு பீல் பவுடர் தான். எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பவுடர் வந்து செய்வாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆரஞ்சும், ஆரஞ்சோட தோல் நல்லா எடுத்துகிட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா சன் ட்ரை பண்ணிவிட்டு அது நல்லா கிறிஸ்பானதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் நான் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், ஸோ அதனால் இது மாதிரி பவுடரை வாங்கி யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் இது இல்லைனா நீங்கள் வந்து பீட்ரூட்டுக்கு பதிலாக பீட்ரூட்டை நல்லா துருவி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு பீலுக்கு பதிலாக நீங்கள் வந்து சாண்டல்வுட் பவுடர் வந்து யூஸ் பண்ணிவிடுங்க. இதெல்லாமே பேஸ்ட் ஆக்கிறதுக்கு நான் இங்கே வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். வீட்லேயே செட் பண்ணி வச்சுருப்பாங்கள்ல அந்த தயிர் தான் இது. இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே இது மாதிரி டிஐஒய் ஃபேஸ் பேக்கோ இல்லைனா வந்து புதுசாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட் நீங்கள் வந்து ட்ரை பண்ண போகிறதா இருந்தாலும் ஃபஸ்ட் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இது நான் என்னோடய எல்லா வீடியோஸும் சொல்கிறது தான். ஸோ இப்போ நான் இந்த ஃபேஸ் பேக் என் ஃபேஸில் அப்ளை பண்ணி காமிக்க போகிறேன். என் ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நான் என்னோடய ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டா இப்போ என்னோடய ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃபேஸ் பேக்கில் நம்ம வந்து கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கோம். கடலை மாவு என்ன பண்ணணும்னா அந்த ஃபேஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்ணி விட்டுரும். அண்ட் பீட்ரூட்லாம் வந்து நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் ப்ரைட்னஸ் கொடுக்கும், அந்த டேன் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆரஞ்சு பீல் பவுடரும் அப்படி தான், டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தயிர் ஆட் பண்ணியிருக்க ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கும். அண்ட் நீங்கள் தயிர் ஃபேஸ் பேக்லாம் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறமே இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு வந்து நல்லா அந்த மாய்ஸ்சர் ஃபீல் ஆகும், நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்கும், ப்ளஸ் ஒரு க்ளோவும் இருக்கும். இந்த ஃபேஸ் பேக்குக்கு நம்ம யூஸ் பண்ண எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான இன்க்ரீடியன்ஸ் தான். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக டேனிங் இஷ்யூ இருந்துச்சுன்னா நீங்கள் இது 7 டேஸ் கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு நல்ல ஒரு விசிபிளான டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மாதிரி இல்லை எனக்கு சும்மா பிரைட்னஸ் இருந்தால் போதும்னா நீங்கள் ஒரு வாட்டி கூட அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபேஸ் பேக் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்கின் இன்ஸ்டண்ட்டாகவே பிரைட்டாக சாஃப்டாக இருக்கும். வெறும் ஃபேஸ் பேக் மட்டும் பார்த்தாது, டேனிங்லேயே ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணுங்கள். மேக்ஸிமம் 10 மணி 3 மணிக்கெலாம் வெளில போகிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, அந்த டைமில் ரொம்ப வெயில் அடிக்கும். இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா 20 மினிட்ஸ் முன்னாடியே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போங்க. போகிற நேரத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதீங்க, ஒரு 20 மினிட்ஸ் முன்னாடியே நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வெளில போகலாம். அண்ட் அவ்வளோதான், இதோடய இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம், இதுதான் என்னோட ஐடி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுவோம். அப்போ தான் உங்களுக்கு டேப்லையோ மொபைல்லையோ நோட்டிஃபிகேஷன் வரும் நான் வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் அண்ட்லாம் வீடியோ நெக்ஸ்ட் அக்ஷர் சிங் பை பை அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர்செல்ஃப். பை.